சில சமயம் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க மேலேயே நமக்கு ரொம்ப கோபம் வரும், இரிட்டேட் ஆகும், என்னடா உறவு இது இங்கே முடிச்சுக்கலாம்னு தோணும். அந்த சமயம் காத்துல ஆடுற பட்டமும் நூலும் போல அன்பும் பாசமும் கண் முன்னாடியே காணாம போய்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். ஒரு 2 மினிட்ஸ் உங்க ஈகோ கோபத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்க இதயத்தை திருடிட்டு போன அந்த அழகான ராட்சசனையும் இல்லனா ராட்சசியையும் நினைச்சுக்கோங்க. உங்களோட ஹாப்பினஸ் அண்ட் சேட்னஸ் எல்லாத்துலயும் உங்க கூட இருங்க. அப்படி இல்லனா அந்த ஹாப்பி ஆர் சேட் சிச்சுவேஷனுக்கு காரணமா இருந்தவங்க அவங்கள பத்தி தான் இப்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்த போறேன். ஒருத்தர் இருந்தாங்க, அவங்களோட கண்கள் ரொம்பவே அழகானது. ஒருத்தர் இருந்தாங்க, அவங்களோட கண்கள்ல உண்மை மட்டும்தான் தெரியும். எல்லாரும் அவங்க உதட்டால சிரிக்கும் போது அவங்க மட்டும் அவங்களோட அந்த அழகான கண்கள்னால சிரிப்பாங்க. உணர்ச்சியற்ற இந்த இதயத்துக்கு கூட அவங்களோட உண்மையான அன்பால உயிர் கொடுத்திருப்பாங்க. அவங்களோட நாசியில கலந்த அந்த காற்று நம்ம மேல பட்டுறாதான்னு நம்மளை ஏங்க வச்ச ஒருத்தர். பைத்தியம் மாதிரி நம்மளை சிரிக்க வச்சு நிலா கூடலாம் பேச வச்ச அந்த லவ்வபிள் இடியட். சோகத்துல கூட அவங்களால மட்டும்தான் நம்ம முகத்துல சிரிப்பை உருவாக்க முடியும். எட்ட நின்னு பார்த்த போது அழகா தெரிஞ்ச அவங்க ஏனோ தெரியல கிட்ட வச்சு பார்க்கும் போது வெறுப்பா இருக்கிறாங்கல்ல. எல்லாத்தையும் கடந்து போறதுதான் வாழ்க்கை இல்லன்னு சொல்லல. ஆனா இங்க பல பேர் கடந்து போறோங்கிற பேர்ல நமக்கு பிடிச்ச நிறைய மனுஷங்களை நிறைய நல்ல விஷயங்களை தொலைச்சிட்டு போறோங்கிறது ஏனோ புரியறதே இல்ல. இப்பவும் ஈகோ இல்லனா கோபம் தான் முக்கியம்னு தோணுச்சுன்னா ஒரு அழகான காதலை இழந்துட்டு இருக்கீங்கன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.